அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திட்டமிட்டதை விட நேரம் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. உங்களுடைய டிஃபன் சாப்பிட்ற நேரம் பசியையும் தாண்டி நீங்கள் இருந்து கொண்டிருப்பது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த நெகிழ்ச்சியை தந்து கொண்டிருக்கிறது. அதுபோல் மழை நேரத்திலே இவ்வளவு ஆலயங்கள் எப்படி வருவார்கள் என்று காலை நேரத்தில் யோசித்தோம். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். பாப்பா மீது கொண்டிருக்கக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இங்கே உலமாக்கள் நிறைய வருகின்றிருக்கின்றீர்கள். அவர்களை பற்றி பேசுவதென்றால் ஏதாவது நிகழ்ச்சியில் எதுவும் சொல்ல முடியாது இருந்தாலும் தான் இரங்கல் கூட்டத்திலேயே கொஞ்சம் ஒதுங்கியே தான் இருந்தோம். நம்முடைய ஷேகுல் ஜாமி ஹசரத் அவர்கள் அங்கேயும் பேச சொன்னார்கள். அல்லாஹு தஆலா அவருடைய ஆகிரத் வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக ஆக்கி வைக்க வேண்டும் என்று பெருமைக்கெல்லாம் சொல்லலை. என்னுடைய உஸ்தாதார்கள் மூணு பேருக்கு நான் வந்து ஒவ்வொரு வகையிலையும் துவா செய்யலாம். இப்போவும் டிஜே மசரத்து, அப்துல் மாசரத்து, ஓஎம் மசரத்து, இப்போவும் டி துவா வந்துக்கிட்டே இருக்கு வாயில். ஃபாத்தானதை இன்னும் மைண்டு வந்து ஏற்றுக்கல, அது வந்து இன்னும் ஏற்றுக்கல. வாயில் இருந்து அப்படி தாராளமாக வந்துக்கிட்டே இருக்குது. அம்மாவுக்கு ஒரு தடவை சுகக்குறைவாக இருந்தாங்க, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அரஃபாவை வச்சு துவா செஞ்சுட்டு அங்கேருந்து ஃபோன் பண்ணேன், அம்மா எப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்காங்கப்பா, எல்லாம் பிள்ளைகள் துவா இருக்குது, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஒரு தடவை வீட்டுக்கு போயிருக்கும்போது, ஏங்க வா, யார் வந்திருக்கான்னு வரும், புள்ள வந்திருக்கான் அப்படின்டா. உள்ளேருந்து வரும்போது, யார் பக்ரியா அப்படின்ட்டு வெளியே வருது அம்மா, பக்ரியான்னு வெளியே வருது. பாப்பா சொல்றா, அவன் வந்தா இவன் பேர சொல்ற, இவன் வந்தா அவன் பேர சொல்ற. ஒரு தடவை அவர் போயிருக்கும்போது என் தரத்துக்கு பாப்பது அப்படி எப்படிமான்னு கேட்கும்போது அம்மா சொல்றா, அது அந்த குரல்ல தெரியுமா எனக்கு அந்த, அதாவது இந்த இவ்வளோ ஆண்டு காலம் ஒன்றா வாழ்ந்துருப்பாங்க, யார் வரும்போது என்ன மாதிரி இந்த அந்த குரல் என்ன மாதிரி வரும், அந்த குரலில் இருக்கக்கூடிய அந்த நெகிழ்வு இருக்கு இல்லையா, இதை வச்சு இன்ன டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க, பிள்ளைகள் இந்த வகைப்பட்ட பிள்ளைங்க தான் வந்திருக்காங்கிறது அந்த குரலை வச்சு. முன்ன இருந்தாலும் மனைவி இல்லையா, அவங்களுக்கு தெரியாமல் எப்படி ஒரு உணர்வு, மனிதனுடைய உணர்வை மறைக்க முடியாத. பக்ரியான்னு கேட்டு வெளியே வரும்போது எனக்கு கொஞ்சம் ஷேமாக இருந்தது, என்னடா நம்ம வந்திருக்கோம், பக்ரி பேரை சொன்னால் என்ன அர்த்தம் உண்டு. அதுக்கடுத்து பாப்பா சொல்கிறா, அவன் வந்தா இவன் பேரை சொல்கிற, இவன் வந்தா அவன் பேரை சொல்கிற, வா அப்படின்ட்டு. சரி, நாங்கள் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு சில பேர்கிட்ட மட்டும்தான் அம்மா முன்னால் உட்காந்து பேசுவாங்க. அந்த மாதிரியான ஒரு பாசம் மிகுந்த பிள்ளைகளாக இருக்கின்ற அந்த காட்சிகளெல்லாம் மனசில் அப்படி அலை மோதினதுனால தான் அந்த இரங்கல் கூட்டத்தில் கொஞ்சம் வந்து நெகிழ்வடைய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. என்னுடைய முகநூலில் கூட தத்தாவல லைலிக்கியை போட்டது வாப்பாவை மனசில் வச்சு தான் போட்டேன். அன் அபுல் அசுவதுன்னா முகநூலில் வந்து நான் நினச்சி போட்டது வாப்பா தான். வபாத்த வபாத்தலகு லைலத்துன் க லைலத்து இதில் ஆயிரில் அருமுதி ஒஹுபிர்துஹு அன் அபில் அசுவதினா அபுல் அசுவது வாப்பா தான், அதை நினச்சி தான் நான் போட்டது. ஒபாத்தலகு லைலத்துன் தத்தாவர லைலிக்கு இதில் அசுமுதி, என்ன நானே சொன்னதான். நீண்ட 2:30 3 மணி எத்தனை மணிக்கு தூங்கினேன்னு எனக்கு தெரியல, வீட்டில் சொன்னாங்க நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏதோ வச்சுன்னா குரட்டையை வச்சு தான் நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்ட்டு. ஆனால் தூங்கின மாதிரி எனக்கு வந்து தோணலை. பல காட்சிகள் இப்படி நான் வந்து அப்படி நினைச்சிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பல மாணவர்கள் அதே உணர்வில் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தம்பா அப்துரமான் தம்பி அப்துரமான்கிட்ட முந்தா நாள் பேசிகிட்டு இருந்தார். அவற்றை வந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதான் சொன்னாங்க. அம்மா வந்து சொல்லுவாங்க, நீங்கள்லாம் இப்போ உள்ள பிள்ளைங்கப்பா, அவங்களெலாம் பழைய பிள்ளைங்க அப்படின்ட்டு. பழைய பிள்ளைங்க அங்கே இருக்கும்போது தான் மூணாவது தங்கச்சி பிறந்தா மரியம் வந்து நாங்கள் இருக்கும்போது பிறந்த பிள்ளை தான். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ரொம்ப உயிருக்கு உயிராக பாசமாக இருந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா அவர்கள் மீது நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த எல்லாம் பிள்ளைங்க எல்லாருமே வைத்திருக்கக்கூடிய இந்த பாசத்தினால தான் இவ்வளோ பெரிய ஒரு திரளான ஒரு கூட்டம் வந்து வந்திருக்கிறது. அதை வந்து பொறுப்படுத்தி செய்யணும்னு எனக்கு ரொம்ப வந்து ஆசை. அதை தலைவரும் செக்ரட்டரியும் வேறு பிள்ளையாசிரியர்களை வச்சா நல்லாயிருக்கும், பார்க்கிங் பிரச்சனைலாம் இருக்குமே அப்படின்லாம் சொன்னாங்க. காலையில் பார்க்கிங்லாம் பிரச்சனைலாம் இருக்காது, நீங்கள் வந்த வழியில் தான் வைக்க வேண்டும் என்று உரிமையோடு அதை வந்து சொல்லி கேட்டு வாங்கியிருக்கின்றேன். அல்லாஹு தஆலா அவருடைய இம்மை வாழ்க்கையில் எப்படி அவர்கள் அல்லாஹ்வோடும் ரசூலோடும் இமாம்களோடும் ஹதீஸோடும் தொடர்பில் இருந்தாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில் ஆசிரத்திலையும் அல்லாஹு தஆலா அவங்களை வைக்கணும் என்றவர்களுக்காக நம்ம வந்து துவா செய்கின்றோம். அதே போல் மிகுந்த சிரமங்களுக்கு இடை மத்தியில் இந்த மழை நேரத்திலும்
திரளாக நீங்கள் அனைவரும் வந்து சேர்ந்தீர்கள். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஜமாத்துல மாநில ஜமாத்துல மாசாவின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல எனக்கு நானே ஒரு நன்றி, அதாவது இந்த பள்ளிவாசல் இடம் தந்து அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நிர்வாகமே செய்து வெளியில யாற்றை எந்த இதுமே நம்மளே செய்வோம் சார், அது உங்க உஸ்தாதுன்னு சொல்லிட்டீங்க நம்ம செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பாக அதை எடுத்து செய்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கும் அல்லாஹ் தஆலா அவருடைய இம்மை மறுமை வாழ்க்கையை வெளிச்சமாக்கி தந்துடுவானாக. வாத்துதாவான அலமதுல்லா ரபுல்லா அலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி.